Hello friends, bike lovers, vintage bike lovers. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ. பைக்கு பார்த்தாவே தெரியும், கவாஸ்கி KB100. இது நிறைய பேர்த்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது வந்து ஆர்எக்ஸ்க்கு காம்படிட்டராக விட்ட வண்டி. பட் என்னென்னா ஆர்எக்ஸ் யமஹா ஆர்எக்ஸ் பூம் ஆனது மாதிரி இது பூம் ஆகலை. பட் இந்த பைக்கை பற்றி தெரிஞ்சவங்க இந்த பைக்கோட பெர்ஃபார்மன்ஸை வந்து மறக்கவே மாட்டாங்க. இந்த பைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1986லேருந்து 1996 வரைக்கும் ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கு. இப்போது என்னென்னா இதனோட ஷார்ட் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா, அரவுண்டு 1980ஸில் எஸ்கார்ட்ஸும் டிவிஎஸும் கம்பைன் பண்ணி நம்ம எஸ்கார்ட்ஸ் வந்து யமஹா மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருந்தாங்க, டிவிஎஸ் வந்து சுசுக்கி மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணும்போது 1983 வந்து யமஹா எஸ்கார்ட்ஸ் வந்து RD350 மேனுஃபேக்சர் பண்ணாங்க, டிவிஎஸ் சுசுக்கி வந்து AX100 மேனுஃபேக்சர் பண்ணாங்க 1884 to 1885 மிட்டில். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பஜாஜ் ஆட்டோ அப்போ வந்து ஃபேமஸாக வந்து ஸ்கூட்டர் இந்த செட்டாக்கு பிரியா அதெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம அந்த ஸ்கூட்டர் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ நம்ம மார்க்கெட்டில் நம்ம நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காம்படிட்டரை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த கவாஸ்கி இருக்கு இல்லையா, கவாஸ்கி நிஞ்சா குரூப், அந்த அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே ஃபாஸ்டஸ்ட் பைக் குரூப்னு சொல்லிட்டு நிஞ்சா தான் இருந்தது, பேசப்பட்டிருந்தது கவாஸ்கி நிஞ்சாவில். அவங்க கூட அந்த பஜாஜ் ஆட்டோ பார்ட்னர்ஷிப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அவங்க வந்து கவாஸ்கியில் வந்து 125cc பைக் இருந்தது. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்டு 1986 to 1987 அந்த ரேஞ்சில் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கம்பைன் பண்ணி கவாஸ்கி கே பஜாஜ்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க 1986 வரைக்கும் இது ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கு. தென் இது பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் இன்ஜின் கேஸ்க்குள்ளே கிளச் கேஸ்க்குள்ளே வந்து கவர் பண்ண கார்பரேட்டர் இந்த பைக்கில் தான் இருக்குது. மேக்ஸிமம் எந்த பைக்லேயும் இதை பார்க்க முடியாது, கியர் பைக்ஸில் எதுலேயுமே மேக்ஸிமம் பார்க்க முடியாது. இதில் மட்டும்தான் வந்து கிளச் கேஸ்க்குள்ளே கார்பரேட்டர் கவர் ஆகிருக்கு. தென் இதோட மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ்க்கும் இதுக்கும் கம்பைன் பண்ணுறதில் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீட் வால்வ், ரோட்ரி வால்வு. இதில் வந்து ரோட்ரி வால்வு, வேறஸ் ஆர்எக்ஸில் பார்த்தீங்கன்னா ரீட் வால்வு. நான் டிஃப்ரென்ஸ் நான் பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன். தென் இந்த பைக்கில் வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஓவரால் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம், ஆனால் அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த பைக் பற்றி பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த பைக்கு மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் முன்னாடி சொன்ன மாதிரி இது 1986 லான்ச் பண்ணியிருக்காங்க, 1996 ட்ராப் பண்ணிட்டாங்க, மேனுஃபேக்சர் ட்ராப் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா KB100 99.70cc 2-stroke 4-speed, எல்லா கியருமே ஃப்ரண்ட்டில். உங்களுக்கு நம்ம ஓல்டு பல்சரில் வரும் தெரியுமா கியரு, அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரண்ட்டில் தான் கியரு இன்க்ரீஸ் பண்ணுறது. தென் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ரோட்ரி வால்வு கார்பரேட்டரில். பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.5 BHP அட் 8000 RPM. டார்க்கு பார்த்தீங்கன்னா 10 Nm அட் 7500 RPM. வெயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 109 kg.
ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 11 liters கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 liter இருக்கும். தென் ஃப்ரண்டில் டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷனு. இது மற்ற பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இது டெலஸ்கோப்பிக் சஸ்பென்ஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா வீடியோ கிட்ட காமிச்சு சொன்னால் தான் உங்களுக்கு இதாகும். நான் இப்போ ஓரளவு சொல்கிறேங்கிட்ட சொல்கிறேன். இதனோட பவர் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, 10.5 BHP 8000 RPM. வேறஸ் ஆர்எக்ஸில் பார்த்தீங்கன்னா 11 BHP 0.5 BHP அதிகம், பட் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 7500 RPM. டார்க்கும் சேம், மோர்லெஸ் சேம் தான், பட் டார்க் என்னன்னா 10 nm அட் 7000 RPM KB100. ஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் தான், ஆனால் 6500 RPM இது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைக்கு கிட்ட போய்ட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பீடோமீட்டர் டேக்கோமீட்டர் அந்த இதுலேயே பார்க்கலாம். சின்ஸ் இது 1986 லான்ச் பண்ண பைக்லினாலும் உங்களுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போவே வந்து ஃபியூயல் காஜ் கொடுத்துருக்காங்க, ஃப்ளோட்டிங் ஃபியூயல் காஜ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் வந்து ஸ்பெஷலான ஐட்டம் என்னென்னா ஆர்பிஎம் கேபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் வந்து டிபெண்ட் பை கேபிளில், ஆர்பிஎம் வந்து என் பைக்கில் இது வந்து ஒர்க் ஆகலை, ஏன்னா கேபிள் கிடைக்கல. கேபிள் சொல்லியிருக்கேன், ஆற்றில் இருக்குது, வாங்கணும். தென் இண்டிகேட்டர்ஸு, நியூட்ரல் லைட்டு, ஹைபீம் லைட்டு, இன்ஜின் கில் ஸ்விட்ச் அப்போவே கொடுத்துருக்காங்க. 1980s வந்து 86 வந்து கில் ஸ்விட்ச் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இன்ஜின் கில் ஸ்விட்ச்சு. தென் இந்த கன்சோல் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, ஹெட்லைட் லைட் ஆன் ஆஃபு, ஹைபீம் லோபீமு, ஹார்னு, இண்டிகேட்டர்ஸு. தென் சோக் லிவர் கொடுத்துருக்காங்க, சோக் லிவர் கொடுத்துருக்காங்க. தென் ஹார்னு, தென் கீ கன்சோல். இதில் ஸ்பெஷலான என்னென்னா நம்ம ஜஸ்ட்டு நம்ம கீ ஆன் இது ஆஃபு, தென் ப்ரெஸ் பண்ணி லாக்கு, நம்ம கீ வெளியே எடுத்துக்கலாம். இதுலேயே பார்க்கிங் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இது எந்த பைக்லேயுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை, இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது பைக்கில் இருக்கான். தென் ஹேண்ட்லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நாம் இது ஃபுல்லாக இன்னொரு டேர்ன் பண்ணோம்னா உங்களுக்கு பார்க்கிங் லைட் எழுதும். சின்ஸ் டே டைம்னா உங்களுக்கு வெளிச்சம் தெரியுமான்னு தெரியல, பார்க்கிங் லைட் தெரியும், தெரியுதுங்களா? பார்க்கிங் லைட் தெரியும். அப்போ நம்ம கீ எடுத்துக்கலாம், கீ எடுத்துக்கலாம். நம்ம ரோட்டில் தான் நிறுத்தணும்னா உங்களுக்கு பார்க்கிங் லைட் எரியும். இது வந்து 4 இண்டிகேட்டர் எரியுற மாதிரி செட் பண்ணுறாங்க, பட் நான் ஒயரிங்கில் அப்படி பண்ணலை, மிஸ் பண்ணிட்டேன் போல். வந்து உங்களுக்கு பிரேக் லைட் மட்டும் எரியும், ஜஸ்ட் நீங்கள் அதை ஆஃப் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம சாவி நம்ம வெளியே எடுத்துக்கலாம் ஹேண்ட்லாக்கு. இது வந்து மெயினாக இந்த ஸ்பெஷலாக இது கொடுத்துருக்காங்க. இது தென் சஸ்பென்ஷன், டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா மற்ற பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 inches தான் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் இருக்கும், 2-3 inches தான் வந்து உங்களுக்கு கீழே வந்து கீழே ப்ரெஸ் ஆகி போயிட்டு வரும் சஸ்பென்ஷன் இருக்கும். பட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 inches வரைக்கும் உங்களுக்கு சஸ்பென்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் சின்ன சின்ன குண்டு குழியெலாம் வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, சஸ்பென்ஷன் நல்லா அந்தளவுக்கு உங்களுக்கு சஸ்பென்ஷன் இருக்கும். தென் ஆஸ் யூஸ்வல் ஃபோக்ஸு, ட்ரம் பிரேக்ஸ் தான். ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர்டு ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க, நமக்கு அந்த CD100 இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து ஸ்கொயர்டு ஹெட்லைட்டு. பவரும் நல்லா உங்களுக்கு ஓகே, ரீசனபிளான பிரைட்னஸ் இருக்கும் ஹெட்லைட்டு. தென் இன்ஜின் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயில் ரீஃபில் பண்ணுறதுக்கு, தென் சைடு ஆயில், சைடு ஆயில் டேங்க்கு, தென் பம்புக்குள்ளே போகுது. என்னென்னா என்னோடய சைடு ஆயில் பம்பு வந்து ஒர்க் ஆகுது, பட் அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, அப்பப்போ ஸ்ட்ரக் ஆயிடுது. நானும் கழட்டி சர்வீஸ் பண்ணி பார்த்துட்டேன், பட் எதுவுமே செட் ஆகலை. ஸோ வந்து நான் ஜஸ்ட் பெட்ரோலில் தான் வேறு ஆயில் மிக்ஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். இது உங்களுக்கு பவர் பாக்ஸு, இது பவர் பாக்ஸு, ஜஸ்ட் இங்கே ஒரு காயிருந்தும் சொல்லி டேப் போட்டிருக்கேன். தென் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிள், எக்ஸலேட்டர் கேபிள், சோக் கேபிள், தென் உங்களுக்கு இந்த ஆயில் பம்ப்பு கேபிள். ஏஸ் இட் இஸ் நம்ம இதில் வர மாதிரி, அது ஆர்எக்ஸில் வர மாதிரி தான். கார்பெட்ரு, இது வந்து ஏர் இது டியூப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கார்பெட்ரு எங்கே இருக்குது என்னன்னு தெரியாது. ஸோ கார்பெட்ரு எங்கே இந்த கன்சோல்குள்ளே இருக்குது. நான் இதை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன், நான் அடுத்தது இப்போது ரிமூவ் பண்ணுறேன், வீடியோ பாஸ் பண்ணுறது ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு உள்ள கார்பெட்ரு செட்டப் காமிக்கிறேன். தென் இது ஆர்பிஎம் நம்ம கேபிளில் சொன்னேன் இல்லையா, ஆர்பிஎம் கேபிள் இந்த இங்கே இது ஆர்பிஎம் கேபிளோட அவுட்லெட், அதாவது இங்கே இன்சர்ட் பண்ணணும். தென் இங்கேருந்து கேபிள் எடுத்து இதில் வந்து நம்ம இங்கே இந்த கன்சோல் நம்ம ஜாயின் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா இங்கே கேபிள் கட் ஆகிருக்கு, நான் கேபிள் கட் ஆயிடுச்சு, ஆர்பிஎம் கேபிள் பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது இருந்ததுன்னா நம்பிக்கையான அவங்க சேல் பண்ணிட்டுருந்தாங்கன்னா சொல்லுங்கள், நான் ஆர்பிஎம் கேபிள் போட்டு யூஸ் பண்ணுறேன். இதை வந்து ஜஸ்ட் உள்ளே ப்ரெஸ் பண்ணணும், ஜஸ்ட் நான் இப்போதைக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன், அது டைட்டாக இருக்குது, அதனால் அப்படி விட்டுட்டேன். தென் ஆர்பிஎம் கேபிள் லாக் பண்ணுற ஸ்க்ரூ, அது ஆர்பிஎம் கேபிள் லாக் பண்ணுற ஸ்க்ரூ.
Then as it is kicker, brake. Then all metal are cut. This is the plastic. Matthalame maximum metal la kuduthirukanga. Then vaanga na ungalku ad carpet mattum na remove panni kaamikiren. Indha side irukku laya carpet mattum na remove pannittu po kaamikiren. Friends, before on the carpet console open pandradhukku munadi nama bike start pannittu exhaust sound eppadi nu paathiralam. Friends, exhaust sound. என்னன்னா இது வந்து உங்களுக்கு சைலன்சர் பாத்தீங்க ஓபன்ல இருக்கும். சோ சவுண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹையரா கேக்கும். நம்ம சைலன்சருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் வுல் வந்து ரவுண்ட் பண்ணி एक्चुअली வந்து சைலன்சர் கோர் பாத்தீங்கன்னா இங்க இருந்து உங்களுக்கு இது வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடிக்கு மேல இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் அடி ஐ மீன் கால் ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்கு. கிளாஸ் வுல் வச்சு ராப் பண்ணுவாங்க. ராப் பண்ணா உங்களுக்கு சவுண்ட் இன்னுமே ஸ்மூத் ஆயிடும். But அது என்னன்னா லைஃப் வராது. மினிமம் ஒரு 2000-3000 கிலோமீட்டருக்கு வேணா அது செட் ஆகும். எவ்ரி சைஸ் எவ்ரி சர்வீஸ் வந்து உங்களுக்கு அந்த ரேப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ரேப் பண்ணேன் பட் அது எனக்கு அது லைஃப் வரல. ஸோ நான் அப்படியே விட்டுட்டு சவுண்ட் நல்லாவே இருக்குன்னு சொல்லி விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம உங்களுக்கு கார்பரேட்டருக்கு ரிமூவ் பண்ணுறத போயிடலாம் டைரெக்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தென் நம்ம அடுத்தது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரீட் வால்வ் என்ன ரோட்டரி வால்வ் என்னன்னு பார்க்கலாம். ஆர்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீட் வால்வ், KB100 பொறுத்த வரைக்கும் ரொட்டேட்ரி வால்வு. என்ன மெயினான டிஃப்ரென்ஸ்னால் ரீட் வால்வ் வந்து உங்களுக்கு என்ஜின் கேஸில் ப்ரெஷர் கம்மியாகும் போது ப்ரெஷர் கொடுக்கும், ப்ரெஷர் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். பட் வேற ரோட்டரி வால்வ் வந்து உங்களுக்கு கான்சிக்வன்ஸாக ஐ மீன் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிக்கப் உண்டான ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும். டைமிங் ப்ரெசிஷன் டைமிங்கில் உங்களுக்கு வந்து பவர் பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு ஏர் ப்ரெஷர் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கும். அதான் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸு. தென் ஏன் இந்த வண்டி பூம் ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா யமஹா வந்து வேஸ்ட் மேனுஃபேக்சரரு. தென் ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. வேற ஸோ இங்கே பஜாஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பேர்ஸ் வந்து அவைலபிலிட்டி இல்லை. தென் மார்க்கெட்டிங் தான் உங்களுக்கு யமஹா மார்க்கெட்டை பிடிச்சதை விட இது பிடிக்க முடியல. மார்க்கெட்டிங்கில் வந்து அந்தளவுக்கு ரீச் பண்ண முடியல. இப்போ நம்ம வந்து வெல் மெயின்டைன்டு KB100 RX100 நம்ம ரேஸ் வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கப்லாம் வந்து ஆர்எக்ஸ் ஜஸ்ட் பிக்கப் எடுத்து போகும். பட் இது என்னன்னா இது வந்து ஸ்ட்ரெச்சில் வந்து ஆர்எக்ஸை பீட் பண்ணிடும். உங்களுக்கு KB100 ஆர்எக்ஸும் ரேஸ் போட்டவங்களுக்கு தெரியும் எந்த பைக் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு அது சளைச்சதில்லை, அதுக்கு இது சளைச்சதில்லைன்னே சொல்லலாம். பட் ஆர்எக்ஸை விட இது வந்து உங்களுக்கு ஒரு 5% அதிகமாகவே பெர்ஃபார்மன்ஸ் தரும். என்னோட இது நான் ஓட்டுனதெல்லாம் சொல்கிறேன். இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச் எல்லாமே நான் கிளச் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டேன். ரீசெண்டாக தான் பண்ண பேக்கிங் கூட உங்களுக்கு அப்படியே இருக்குது. தென் இன்ஜின் ஒர்க் மட்டும் இன்னும் பண்ணலை. ஸோ இன்ஜின் ஒர்க் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து எங்கிட்டே ஆர்எக்ஸ் இருக்குது. ஆர்எக்ஸ் 135 இருக்குது. RX100 ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கி கண்டிப்பாக ரேஸ் போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஃபியூச்சரில். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும். தயவு செஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் நோட் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேனா உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம கன்சோல் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைட் சைடு இருக்கிற கன்சோல் நம்ம ரிமூவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இது ஒரு கவர், இது வந்து ஆயில் பம்ப் கவரு, இது வந்து கார்பரேட்டர் கவரு. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் கார்பரேட்டர். கார்பரேட்டர் வந்து இன்ஜின் கிராங்கோடைய ஜாயின் ஆகிருக்குது. தென் இது வந்து சோக் லிவர், அக்சலேட்டர் லிவரு. இது வந்து நம்ம ஐடியல் ஸ்பீடு மெயின்டெனன்ஸு. உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா கார்பரேட்டரில் டைட் பண்ணால் ஐடியல் இன்க்ரீஸ் ஆகும், லூஸ் பண்ணால் ஐடியல் கம்மியாகும். பட் இதில் வேறு ஆப்போசிட்டு. நீங்கள் இந்த அட்ஜஸ்ட் பண்ண ஐடியல் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், டைட் பண்ணால் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் ஐடியல் ஸ்பீடு. தென் உங்களுக்கு கிளச் கன்சோல் இது. தென் இங்கே தான் ஆயில் பம்ப்பு. உங்களுக்கு தெரியுதுலையே ஆயில் பம்ப் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒர்க் ஆகுறது இல்லை. ஸோ வந்து நான் ஜஸ்ட் நான் பெட்ரோலே இது பண்ணிக்கிறேன். ஆயில் பம்ப் கன்சோல் இது வந்து ஆயில் பம்புக்கு வர கேபிள். இங்கே தனியாக மூணு கேபிள் வருது இல்லையா, இந்த மூணு கேபிள், ஒன்று சோக்கு ஒன்று வந்து எக்ஸலேட்டர், இன்னொன்று வந்து ஆயில் கேபிள். ஆயில் கேபிள் ஜஸ்ட் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது தான். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உள்ளே மவுண்ட் ஆகிருக்கும்.
ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்கான லுக்காக இருக்கும். ஜஸ்ட் பார்த்தா எங்களா கார்பெட் இருக்குதுன்ற பார்த்து போக்கிற மெக்கானிக்கில் யோசிப்பாங்க, கார்பெட் இருக்கும் தேடுவாங்க, அதை தேடி தான் கண்டுபிடிப்பாங்க. அப்போ வந்து பெட்டராக வந்து யோசிச்சு உங்களுக்கு இன்னர் சைடில் கொடுத்துருக்காங்க கார்பெட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த பைக்கோட டீட்டெயில்ஸு. இந்த பைக் பற்றி வேறு ஏதாவது தெரியணும்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், சொல்கிறேன். இதை நீங்கள் எதுவும் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தென் எப்பவும் சொல்கிறதான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரைப் தான் வந்து எனக்கு இன்னும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், சரி இன்னும் வீடியோ பண்ணணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, எனக்கு அது ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அதனால தான் வந்து இவ்வளோ நாள் வீடியோவும் போடலை. நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ போடுறோம் பட் சப்ஸ்கிரைபர் வரல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்லேயே வந்து நான் அப்செட்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு இது ஓகே போட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைபில் தான் தெரியும் சரி ஓகே நம்ம போடுற வீடியோ வந்து பிடிச்சிருக்கு நிறைய பேர்த்துக்கு. ஸோ நான் இன்னும் மேலே மேலே வீடியோ போடலான்னு சொல்லி எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. பாய்.